வாடகை சைக்கிள் சேனல்லேருந்து நான் ஹாஜா பேசுகிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடையுதான். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கரும்பை பற்றி. கரும்பை பற்றி என்னடா சொல்ல போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நாமும் இவ்வளோ நாள் இந்த கரும்பு சாப்பிட்டுருக்கோம். நானும் சின்ன வயசுலேருந்து இந்த நினைவஞ்சி நாள்லேருந்து இந்த கரும்பை சாப்பிட்டுருக்கேன். பொங்கல் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது பொங்கலும் கரும்பும் தான். இந்த தடவை சாப்பிடும்போது மட்டும் என்னென்னு தெரில, கரும்பு சாப்பிடும்போது எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, ஒரு நல்ல ஒரு பாடம்னு கூட சொல்லலாம். எப்படி நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கும்போது பல தடைகள், பல எண்ணங்கள், கஷ்டங்கள், அவ்வளோ சிரமப்பட்டு தான் ஒரு வெற்றி அடைகிறோம். வெற்றி என்பது எளிதல்ல. ஸோ இந்த கரும்பு சாப்பிடும்போது எனக்கு அதான் மைண்டில் தோணுச்சு. எப்படி நம்ம கரும்பு சாப்பிடும்போது நம்ம எடுத்தோடனே அந்த ஸ்வீட்டு இனிப்பை சாப்பிட முடியாது, அதுக்கு மேலே உள்ள அந்த தோலெல்லாம் உரிச்சு அதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும். அப்போனா தான் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு இதுவும், உடனே நம்ம சாப்பிட முடியாது. அதில் ஒரு அதுக்கும் நம்ம ஒரு சிரமப்பட்டு அதுலேயும் ஒரு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு இனிப்பு கிடைக்குது. அதுபோல் தான் வெற்றியும், எப்படி நம்ம எடுத்த உடனே வெற்றி அடைஞ்சிட முடியாது, அதில் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பல விஷயங்களை கடந்ததுக்கப்புறம் தான் வெற்றி வரும். ஸோ இந்த கரும்பு, இந்த தடவை எனக்கு கரும்பு சாப்பிடும்போது இந்த ஒரு தாட் வந்துச்சு, கரும்பே நமக்கு அந்த இதை விஷயத்தை கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு யோசனை. ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடிக்கடி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.